வணக்கம், நான் தான் உங்கள் மாயவரம் ஏஎன் சண்முகம். 2023 குருபெயர்ச்சி பலன்கள். இந்த 2023 குருபெயர்ச்சி பலன்களில் 27 நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலன் என்னங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் என்னங்கிறத இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்கலாம். ஆயில்யம் நட்சத்திரம், இது யாருடைய பாத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் பகவானுடைய பாத நட்சத்திரம். புத்திகாரகன், கல்விகாரகன், வித்யாகாரகன் என்று சொல்லப்படக்கூடிய புதன் பகவானுடைய பாத நட்சத்திரம் தான் இந்த ஆயில்ய நட்சத்திரம். அது மட்டும் இல்லை, இந்த ஆயில்ய நட்சத்திரம் நாலு பாதமும் எதில் அடங்குன்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில் அடங்கும். அதனால் நான் சொல்லக்கூடிய பலன் வந்து கடகராசி நேயர்களுக்கு பொருந்தும். இன்னொரு சின்ன விஷயத்தையும் சொல்ல விருப்பப்பட்டுக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில காலமாக மக்கள் மத்தியில் ஒரு தவறான தகவல் பரவிட்டிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயில்ய நட்சத்திரம் உள்ள பெண் திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு சென்றால் அவங்களுடைய மாமனார் மாமியாருக்கு ஆகாமல் போயிடும். ஆயில்ய நட்சத்திரனாலே தோஷ நட்சத்திரம்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. அது ஆண்களுக்கும் சரி, ஆண்களுக்கு இருந்தாலும் சரி, பெண்களுக்கு இருந்தாலும் சரி, ஆயில்ய நட்சத்திரனாலே நிறைய பேர் வந்து திருமண சம்பந்தமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சில சங்கடங்களை அவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலைலாம் ஏற்பட்டுருக்கிறது. ஆயில்ய நட்சத்திரனாலே தோஷ நட்சத்திரம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லப்பட்டு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதை நான் எவ்வளோ தான் சொன்னாலும் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. இதை பற்றி தவறான தகவல், இது வந்து முழுக்க முழுக்க 100க்கு 100 தவறான தகவலே. ஆயில்ய நட்சத்திரம் தோஷ நட்சத்திரம், இதனால தான் மாமனார் மாமியாருக்கு ஆகாது அப்படிங்கிற அடிப்படையில் எந்த விதமான மூல நூல்களையும், அதாவது 2000-3000 வருடத்துக்கு முன்பு உள்ள ஜாதக சம்பந்தமாக ஜோதிட சம்பந்தமாக இருக்கக்கூடிய மூல நூல்களில் எந்த விதமான குறிப்புகள் இல்லைங்கிறது நீங்கள் தெரிஞ்சிங்க. ஆயில்ய நட்சத்திரம் உங்கள் பொண்ணுக்கு இருக்குது, உங்கள் பையனுக்கு இருக்குது, அதெல்லாம் தோஷம் நிவர்த்தி பண்ணணும், யாகம் வளர்க்கணும், பரிகாரம் பண்ணணும், ஒரு 10,000 செலவாகும், 25,000 செலவாகணும், யாராவது எந்த ஜோதிடராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா, கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அவங்க சரியில்லாத ஜோதிடருங்கிறது தெரிஞ்சுங்க. வேறு நல்ல ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதத்தை கொண்டு போய் திருமண சம்பந்தமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்கிறது காட்டுறது சிறப்பு. அதனால் இது பதி ஆயில்ய நட்சத்திரனாலே தோஷ நட்சத்திரம் யார் சொன்னாங்களோ அவங்கள்ட்டேருந்து விலகிடுங்க. எந்த ஜோதிடர்கிட்டையும் அதேமாதிரி ஜோதிடர்கிட்ட போய் நீங்கள் காமிக்காதீங்க உங்கள் ஜாதகத்தை. ஆயில்ய நட்சத்திரம் வந்து மகாலட்சுமியோடைய நட்சத்திரம், அதாவது புதன் பகவானுடைய பாத நட்சத்திரமாக இருந்தாலும் இது வந்து மகாலட்சுமியோடைய நட்சத்திரம். 27 நட்சத்திரத்தில் 9வது வரக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த ஆயில்ய நட்சத்திரம். அதனால் ரொம்ப ரொம்ப திவ்யமான நட்சத்திரமே ஆயிலி நட்சத்திரம். இது எப்போ பரவுனது, இதுமாரி வதந்தி எப்படி பரவுனதுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. இதை பற்றி உங்களோட இந்த ஆயிலி நட்சத்திரம் உள்ள பெற்றெடுத்த மகளாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், உங்களோட பெற்றோருக்கு சொல்கிறேன். இதுமாதிரி தோஷம்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை முழுக்க முழுக்க நீங்கள் நம்பாதீங்க, அதனால் மன சஞ்சலப்படாதீங்க. முழுக்க முழுக்க அது வந்து தவறான தகவலே. சரி, இப்போ வந்து பலனை பார்க்கலாம். இந்த 2023லேருந்து இந்த 2024 வரைக்கும் வரக்கூடிய குருபெயர்ச்சி காலகட்டங்களில் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு எது மாதிரியான பலனாக இருக்க போகுதுன்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே பார்த்தோன்னா ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் வந்து காரியக்காரர்கள்னு சொல்லுவாங்க. காரியம்னா புதன் பகவானே வந்து புத்திகாரகன், அவருடைய பாத நட்சத்திரமாக இருக்கிறதுனால இந்த ஆயில்ய நட்சத்திரம் வந்து காரியக்கார நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னு முயற்சியில் இறங்கிட்டாங்கன்னா ஒரு சிங்கம் போல வீரநடை போட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு நிறையவே இருக்கும். எதுலையுமே காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை அவங்கள்ட்ட நிறையவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலும் காரியங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. 2023லேருந்து 2024 வரைக்கும் வரக்கூடிய இந்த குருபெயர்ச்சி காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான யோகமாக அவங்களுக்கு இருக்கிறது. எல்லா விஷயத்தையும் தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை, மனப்பக்குவத்தை குருபகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பல விஷயங்களை நீங்கள் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய உங்களுடைய கனவு திட்டங்கள், உங்களுடைய லட்சியங்கள், உங்களுடைய ஆசைகள், ஏதாவது நமக்குன்னு ஒரு நேரம் வரட்டும் காத்துட்டு இருந்திருப்பீங்களா, அது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்படுத்துறது மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. அதே சமயத்தில் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எந்த விஷயத்துக்கும் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களுடைய காரியத்தில் வந்து கரெக்டாக இருந்து காரியம் சாதிக்கக்கூடிய வல்லமை உங்கள்கிட்ட நிறையவே இருக்கும். மாணவர்கள் கொஞ்சம் சில மாணவர்கள் இந்த ஆயிலி நட்சத்திரம் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் சில பேர் வீக்காக இருக்கக்கூடிய சூழ்நிலாம் சில பேருக்கு இருக்கலாம். அதனால் நல்ல ஆசிரியர்கிட்ட போய் டியூஷன் வச்சுக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். அதனால் அதிகாலையில் எழுந்திரிச்சு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், ஆயிலி நட்சத்திரம் உள்ள மாணவ மாணவிகள் அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா தான் நீங்கள் நினைக்கக்கூடிய மதிப்பெண்ணை இந்த காலகட்டத்தில் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்கிறது. அதனால் சிறப்பாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வாத்தியார்கிட்ட, ஆசிரியர்கிட்ட நீங்கள் வந்து டியூஷன் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும். குடும்பத்தில் பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து உங்கள் விருப்பப்படியே திருமண யோகத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் தோஷ ஜாதகங்கள், செவ்வாய் தோஷ ஜாதகம், நாகதோஷ ஜாதகம், தாரதோஷ ஜாதகம், களத்திர தோஷ ஜாதகம்னு சொல்லி இந்த தோஷம் தோஷம் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு இல்லையா, அந்த தோஷ அமைப்புகளை பொருத்தமான ஜாதக அமைப்பு ஏற்பட்டு இந்த வருடத்தில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஆண்களுக்கும் ஆயில்ய நட்சத்திரம் உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் 90 கிட்ஸாக இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்கிறது. இனிய தாம்பத்திய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா
மறு திருமணம், அதாவது கல்யாணமாகி டைவர்ஸ் ஆனவங்களாக இருப்பாங்க இல்லையா, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறு திருமணமும் அவங்க நினைத்தபடியே நல்ல ஒரு யோகத்தோடு அமையக்கூடிய வாய்ப்புலாம் நிறைய இருக்கிறது. உங்களுக்கு வந்து மாமனார் மாமியாரில் மிகப்பெரிய ஒரு பக்க பலமாக, அது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் பக்க பலமாக ஏதாவது உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புலாம் அந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கிறது. பெண்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்பும் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆண்களுக்கு வெளிநாட்டிலேருந்து பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு இருக்கிறது. இந்த காதலித்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி உள்ள ஆயுளத்தர் உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தது, உங்களுடைய காதல் விவகாரங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு பெற்றோரோட சம்மதத்தோடு இந்த ஆண்டில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கிறது. கலை உலகத்து வாய்ப்பு சில பேருக்கு கிடைக்கக்கூடிய சினிமா சம்மந்தமாக இருக்க, சினிமா துறையில் இருக்கக்கூடிய அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு, ஒரு உதவி இயக்குனராக சேரக்கூடிய வாய்ப்பு, உதவி எடிட்டராக சேரக்கூடிய வாய்ப்பு, கேமராமேன் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கிடைக்கிற வாய்ப்பை நல்ல நல்ல உங்களோட வரக்கூடிய வாய்ப்பை நல்ல சமயத்தில் பயன்படுத்திங்க, அது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் இந்த வருடத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சிலருக்கு வெளிநாடு சம்பந்தமான வேலை வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கல்லூரி படிப்பை முடித்த மாணவ மாணவிகள், ஆயுள்ய நட்சத்திரம் உள்ள மாணவ மாணவிகளுக்கெல்லாம் அவங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு, அதுவும் பார்த்திங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி, மும்பை, கல்கத்தா போன்ற பெரிய நகரங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சிலர் கடல் கடந்து சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பும், கடல் கடந்து சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இந்த ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. வெளிநாடு சம்பந்தம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, விசா அப்ளை பண்ணி காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அது வியாபாரிகளுக்கும் தொழில் செய்வர்களுக்கும், அது நீங்கள் பாத்திர கடை வைத்திருக்கலாம், துணிக்கடை வைத்திருக்கலாம், காய்கறி கடை வைத்திருக்கலாம், அப்பார்ட்மெண்ட் ஸ்டோர் வைத்திருக்கலாம், இவர்களுக்கெல்லாம் நல்ல விதமான லாபத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக நிறைய பேருக்கு இருக்கிறது. இன்னும் சில பேர் நினைக்கலாம் கடகராசிக்கு பத்தாம் இடத்துல தான் குரு வந்து அமர்கிறார், ஜென்ம அதாவது பத்தாம் இடத்துல வந்து குரு அமர்ந்தால் பதவி பறிபோகும், சில விஷயங்களை ஏற்படுத்துவார், நாசத்தை ஏற்படுத்துவார்னு சில பேருக்கு ஒரு மனத்தில் ஒரு பயம் இருக்கும். அப்படி நினைக்காதீங்க, ஏன்னா கடகராசிங்கிறது குருபகவானுடைய உச்ச விடுங்கிறத புரிஞ்சிங்க. அதனால் அவருடைய உச்ச விட்டுக்கு எந்த விதமான குறையும் அவர் வைக்கவே மாட்டார் குருபகவான். அதனால் நல்ல விதத்தில் நிறைய விதத்தில் உங்களுக்கு யோகங்கள் இருக்கிறது. ஏதாவது பரிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த 2023 இந்த 2024 வரைக்கும் வரக்கூடிய இந்த குருபெயர்ச்சி காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான யோகங்களும். அதனால் செவ்வாய் வெள்ளிக்கிழமை தோறும் விநாயகர் வழிபாடு, முருக வழிபாடு பண்ணுவது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முடிந்தால் இந்த ஒரு வருடத்தை உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால், கடகராசி நேயர்கள், ஆயிலி நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஆலங்குடி சென்று அங்கே இருக்கக்கூடிய குருபகவானை ஒரு முறை வழிபட்டு வருவது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கும். மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய திருவன்காடு, அது வந்து புதனுடைய திருத்தலம், ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான திருத்தலம், அதில் அங்கு சென்று புதன் பகவானை ஒரு முறை வழிபட்டு வருவது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. இந்த 2023 குரு பெயர்ச்சி காலகட்டங்கள் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து விதமான நன்மையும் அளிக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.